பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்ட 5 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று விமானப்படையில் இணைக்கப்பட்டன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுஸ்திராவிடம் கேட்கலாம். சுஸ்திரா, இது பற்றி கூடுதல் விவரங்கள். ஷமினா, பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கப்பட்ட 5 ரஃபேல் விமானங்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக இந்தியாவினுடைய ஹரியானாவில் அமைந்துள்ள அம்பாலா விமானப்படை தளத்தில் இதற்கான அந்த நிகழ்ச்சிகள் ஆண்டு தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஃப்ளோரன்ஸ் பார்லி அவர்கள் இன்று சிறப்பு பங்கேற்றிருக்கிறார். மிக முக்கியமாக அவர் தவிர முப்படைகளினுடைய தளபதி பிபின் ராவத், விமானப்படையினுடைய தளபதி ஆர் கே எஸ் பதூரியா மற்றும் விமானப்படையினுடைய அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். சர்வதர்ம பூஜையினுடைய முதற்கட்டத்தின் சர்வதர்ம பூஜையினுடைய அடிப்படையாக கொண்டு தற்பொழுது அந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது. இந்து, முஸ்லிம், சீக்கிய மற்றும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த குருமார்கள் வந்து வேதங்களை ஓதி அந்த பூஜையானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அதன் பிறகு இந்திய விமானப்படையில் தற்பொழுது ரஃபேல் விமானங்களானது அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட உள்ளன. இந்த விமானத்தை பொறுத்தளவில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து 5 ரஃபேல் விமானங்களானது இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்டமாக கமாண்டர் விங் கமாண்டர் ஹரிக்ரத் தலைமையிலான 6-7 விமானிகள் கொண்ட அந்த குழுவானது கடந்த ஆண்டு பிரான்ஸ் நாட்டிற்கு நேரடியாக சென்று இந்த விமானத்தை இயக்குவதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. அந்த பயிற்சிகளை முடித்த பின்னர் அவர்கள் 7 பேருமே வந்து கடந்த June 27 இந்த ரஃபேல் விமானங்களை இந்தியாவினுடைய அம்பாலா விமானப்படை தளத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதனுடைய அந்த அதிகாரப்பூர்வமாக இந்தியாவினுடைய விமானப்படையில் இணைக்கும் நிகழ்ச்சிகள் தான் இன்று நடைபெற்று வருகின்றன. இதற்கு அடுத்த கட்டமாக 2வது ரஃபேல் விமானங்களானது வரும் அக்டோபர் மாதம் இந்தியாவிற்கு வர உள்ளதாகவும், 4 விமானங்கள் அடுத்த கட்டமாக இந்தியாவிற்கு இந்த ஆண்டிற்குள் வந்து சேரும் என்ற ஒரு தகவலையும் இந்திய விமானப்படையானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக 72 வீரர்களுக்கு இந்த ஆண்டு இந்த ரஃபேல் விமானங்களை இயக்குவதற்கான அந்த பயிற்சிகளானது தொடங்கப்பட உள்ளது. அதற்கு அடுத்து கூடுதலான வீரர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வந்து இந்திய விமானப்படையானது அளிக்க உள்ளது. இதற்காக இந்தியாவினுடைய மிக பழமையான அம்பா விமானப்படை தளமானது தற்பொழுது முற்றிலுமாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ரஃபேல் விமானங்களுடைய அனைத்து பயிற்சிகளுமே வந்து அம்பாலாவினுடைய அந்த படைத்தளத்தில் இருந்துதான் வந்து நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ள முதல் வெளிநாட்டை சார்ந்த ஒரு விமானமாக இது கருதப்படுகிறது. கடந்த 1990களில் சுகோய் ரக விமானங்களானது ரஷ்யாவிலிருந்து வரவழைக்கப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் தற்பொழுதுதான் வந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு ஒரு விமானமானது இந்திய விமானப்படையில் இணைக்கப்படுகிறது. முதற்கட்டமாக 5 ரஃபேல் விமானங்கள் இன்று விமானப்படையில் வந்து அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்படுகின்றன. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முற்றிலுமாக அனைத்து 36 ரஃபேல் விமானங்களும் இந்தியாவிற்கு வந்து சேரும் என்ற ஒரு தகவலையும் பிரெஞ்சு நாடானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக தற்பொழுது அம்பாலாவிலிருந்து தொடங்கும் இந்த பயிற்சிகளானது மிக லடாக்கினுடைய படைத்தளத்திலும் வந்து தொடரும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொலைவில் வரை சென்று தாக்கும் திறன் படைத்த இந்த ரஃபேல் ரக விமானங்களானது பல்வேறு பணிகளுக்காக இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் இந்திய விமானத்துறையானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு விமானங்களாக இந்த ரஃபேல் விமானங்கள் வந்து பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்திய விமானப்படையை பொறுத்த அளவில் கடந்த 2016 இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகி அதன் பின்னர் படிப்படியாக தற்பொழுது முதற்கட்டமாக அந்த 5 விமான முதற்கட்டமாக பிரான்சிடமிருந்து 5 ரஃபேல் போர் விமானங்கள் தற்பொழுது நம்முடைய போர் படையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் அக்டோபர் மாதத்தில் இன்னும் 4 விமானங்கள் வர இருப்பதாக தெரிவித்திருந்தீர்கள். மொத்தம் பிரான்சுடன் நம் எவ்வளவு விமானங்களுக்கான ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது சுசித்ரா?
முதற்கட்டமாக அதாவது ஒட்டுமொத்த ஒப்பந்தத்தை அடிப்படையில் கிட்டத்தட்ட 100 அதிகமான விமானங்கள் வாங்குவதற்கான ஒரு திட்டத்தை தான் வந்து இந்திய விமானப்படையானது முதலில் முன்னிலைத்திருந்தது. ஆனால் தற்பொழுது வரையிலும் 36 விமானங்களை வாங்குவதற்கான ஒரு ஒப்பந்தமானது மட்டும்தான் இறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டிற்குள் அடுத்த 2020 நவம்பர் அல்லது 2022 பிப்ரவரிக்குள் வந்து அனைத்து 36 விமானங்களும் வந்து இந்தியாவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தற்பொழுது இரு நாட்டு அரசாங்கமுமே வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ரஃபேல் விமானங்களை பொறுத்த அளவில் கூடுதலாக இந்த ரஃபேல் விமானங்களை நிறுத்தி வைப்பதற்கான அந்த தளங்கள் மற்றும் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளுக்காக லடாக் மற்றும் அம்பாலா ஆகிய 2 விமானப்படை தளங்களில் கிட்டத்தட்ட 400 ரூபாய் செலவில் வந்து இந்திய அரசாங்கமானது கூடுதல் வசதிகளையும் வந்து ஏற்படுத்தி தந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஷமிலா. பிரான்சிடமிருந்து முதல்கட்டமாக தற்பொழுது 5 ரஃபேல் விமானங்கள் வாங்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விமானங்களுக்கான சிறப்பு அம்சங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது? ரஃபேல் விமானங்களை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக இதுவரையிலும் இந்தியாவினுடைய விமானப்படை அம்சத்தை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட அதாவது குறிவைத்து தாக்குதல், தொலைதூர தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக ஒவ்வொரு வகையான விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளானது பயன்படுத்தப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் விமானப்படையினுடைய பல்வேறு அம்சங்களை ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு விமானமாக சிறப்பு விமானமாக தான் ரஃபேலானது பார்க்கப்படுகிறது. எதிரிகளை வந்து கண்டறிதல் மற்றும் நம்முடைய அதாவது விபத்தில் சிக்கிய இந்திய விமானப்படையினுடைய வீரர்களை வந்து காப்பாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களை வந்து இந்த ரஃபேல் விமானத்தின் மூலம் செய்ய முடியும் என்ற ஒரு அதிக தகவலையும் வந்து இந்திய விமானப்படையானது தெரிவித்துள்ளது. தொலைதூர தாக்குதல் மட்டுமல்லாமல் ஊடுருவி சென்று தாக்கும் திறனையும் வந்து இந்த ரஃபேல் ரக விமானங்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு அந்த அம்சத்தையும் வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 4 முதல் 5 விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் செய்யக்கூடிய அந்த வேலைகளை வந்து ரஃபேல் ரக விமானங்கள் விமானம் ஒன்றால் வந்து செய்ய முடியும். அதனால்தான் வந்து இந்த சிறப்பு தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களை வந்து பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்குவதற்கு இந்தியாவானது முதற்கட்டமாக ஒப்புக்கொண்டதற்கு காரணம் அந்த தொழில்நுட்பங்கள், அதிநவீன தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் தான் வந்து இந்த விமானங்களானது தற்பொழுது இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. 3700 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு தாக்குவது என்பது வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த டீப் ஸ்ட்ரைக் என்ற ஊடுருவி சென்றும் தாக்குதல் திறனும் வந்து கூடுதலாக இந்த ரஃபேல் விமானங்களுக்கு இருக்கிறது என்பதையும் வந்து குறிப்பாக பார்க்க வேண்டும் சொன்னா. பிரான்சிடமிருந்து முதற்கட்டமாக 5 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. அது இந்திய விமானப்படையில் இன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சுசித்ரா வழங்க கிட்டும். தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.